எல்லாருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எனக்கு தோணுச்சு. இப்போ எல்லாமே இந்த குவாரண்டைன் பீரியடில் இருக்கும், மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுல் டைம் வேலை இருக்காது, எனக்கும் அப்படி தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்களில் வந்து நான் உபயோகமாக ஏதாவது வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பிஸ்னஸ் பற்றின எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஒரு பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த பிஸ்னஸ் அழிவை நோக்கி போகிறதுக்கு ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 7 ப்ராப்ளம்ஸையும் நம்ம தடுத்துட்டால் அந்த பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ஆக்கிடலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் போடலாம், ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வந்து யூஎஸில் வந்து ஜேசன்ட்டு ஒரு இமெயில் அனாலிஸ்ட்டுன்னு ஒரு கம்பெனி, ரொம்ப உங்களை மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10,000,000,000 அசட் இருக்க ஒரு கம்பெனி அது. அதோடய ஃபவுண்டர் வந்து கொடுத்த ஸ்பீச்சிலேருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் இது. இந்த 7 பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சமாளிச்சிட்டோம்னா நம்ம பிஸ்னஸை வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு சிறந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி வந்து பீட்டர் லிஞ்ச்னு ஒருத்தர், அவர் தான் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர் வேர்ல்டு லெவலில். எல்லாரும் வந்து வாரன் பஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க, பீட்டர் லிஞ்ச் தான் வாரன் பஃபட்டை விட மிகப்பெரிய இன்வெஸ்டர். ரோட்லேருந்து எப்படி வந்து அவர் 10,000 கோடிகளுக்கு அதிபதியானார்னு, அவரோட ஃபார்முலாஸும் கிட்டத்தட்ட இதே தான். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, 3 வருஷம் உங்களால் ஒரு பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியலன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணாதீங்க, வெளியே வந்துடுங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை பற்றியும் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 7 பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ அந்த 7 பிரச்சனைகள் என்னென்னா, அதில் முதல் விஷயம் வந்து லோ ப்ரைஸ், குறைந்த விலை. இப்போ வந்து எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா, நம்ம ப்ராடக்டை எப்படியாவது குறைந்த விலைக்கு வந்து விற்றா மக்கள் அதிகமாக வந்து வாங்குவாங்க, இல்லை டீலர்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. சப்போஸ் வந்து ஒரு ஹோல்சேலராக இருந்தால் டீலர்ஸ் ரீட்டெயிலர்ஸ் வருவாங்க அப்படின்னு நினைப்போம். ஒரு ரீட்டெயிலர் இருந்தால் பப்ளிக் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். அது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் காம்படிஷனுக்காக நம்ம லோ ப்ரைஸ் கொடுத்தா நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்கினா ஒரு மார்ஜின் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மார்ஜின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக ஆகாது. ஒரு சர்டன் பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அதிகமாகவும் இருக்கும், உங்கள் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஸோ இக்கட்டான சூழ்நிலைகள், எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொரோனா மாதிரி ஒரு குவாரண்டைன் பீரியடில் அந்த ப்ராஃபிட்டபிள் உங்களை வந்து சஸ்டெயின் பண்ண வைக்காது. அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் அழிவை நோக்கி போகும், நஷ்டம் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து லோ ப்ரைஸ் எப்போவுமே வந்து கொடுக்கக்கூடாது. உங்கள் ப்ராடக்ட்டு என்ன காஸ்ட்டில் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்றத முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்க்ளூடிங் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்ரி திங். அந்த ப்ராடக்ட்டு வந்து ரா மெட்டீரியல் உள்ளே வந்து வெளியில் போகிற வரைக்கும் என்ன செலவோ அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஒரு பீட்டர் லிஞ்ச் தியரி என்னென்னா, ஒரு 30% ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணக்கூடாது. ஸோ 30% ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் வந்து அட்வர்டைஸிங் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் வந்து 100 ரூபானா அதை நீங்கள் 130 ரூபாய்க்கு விற்றா தான் அது வந்து நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ்ஸு. அதுக்கு கம்மியாக நீங்கள் என்ன பண்ணாலும் அது பேர் சர்வீஸு. ஸோ பிஸ்னஸில் மினிமம் 30% மார்ஜின் இருக்கணும். 30% மார்ஜின் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க எப்படியும் உங்களை சுற்றி, உங்கள் காம்படிட்டர்ஸை விட நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிடும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. காம்படிட்டர்ஸ்க்கு இணையான ப்ரைஸை கொடுக்கலாம், இல்லை அதை விட அதிகமான ப்ரைஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இனிஷியலாக உங்கள் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நல்லா பிக்கப் ஆகும், நிறைய பேர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகும். 2வது, டூ மச் ஓவர்ஹெட், அதிக சுமைகள். அதாச்சும் நமக்கு நாமே வந்து அதிக சுமைகளை ஏற்றிப்போம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்,
அதுக்கு ஒரு ஆஃபீஸ் போடணுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் ஆஃபீஸ் பயங்கரமாக இருக்கணும், செமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோடில் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க, அப்போ தான் நல்ல லுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இல்லைனா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதுமானது. ஆனால் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு 4000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸை வந்து வாடகைக்கு எடுத்து வச்சுப்பாங்க. தேவையில்லாத பந்தாக்குனா ஒரு 4-5 எம்ப்ளாயீஸை வந்து வச்சுப்பாங்க. தேவையில்லாமல் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து அதிக சுமைகள், உங்களுக்கு நீங்களே ஏற்றிக்கிற சுமைகள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுமைகள் நீங்கள் ஏற்றுறதுனால அஃப்கோர்ஸ் உங்கள் ப்ராஃபிட்டும் கம்மியாகும், உங்கள் மார்ஜினும் கம்மியாகும். உங்களோட ப்ராஃபிட் கரெக்டாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த எம்ப்ளாயீஸ், இந்த ரெண்ட்டு, இந்த விஷயங்கள்னால அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா, அது எப்படி சொல்லுவாங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட ப்ராஃபிட் அதனால் பாதிக்கப்படும். அதனால் வந்து அதிக சுமைகளை வந்து ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் கட்டிங் எங்கெல்லாம் பண்ணமோ அதை பண்ணுங்கள். மூணாவது வந்து டூ மெனி ஆன்கோயிங் காஸ்ட்டு, அதாவது தொடர்ச்சியான பல செலவுகள். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் வச்சு வரும்போது அது வந்து இது எத்தனை மாதத்துக்கு வரும், எவ்வளோ நாளைக்கு வரும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் முன்கூட்டியே கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு ஹார்ட் பின் டவுன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பணத்தை வந்து அதிகமாக வந்து ஆன்கோயிங் எக்ஸ்பென்சஸில் செலவு பண்ணவே விடக்கூடாது முடிஞ்சளவுக்கு. அதான் ரெண்டாவது பாயிண்டில் சொன்ன மாதிரி இதுலேயும் காஸ்ட் கட்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸும் வரும்போது இது தேவைதானா, இது எத்தனை மாதங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணணும். ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது மந்த்லி எக்ஸ்பென்சஸில் என்ன இதுவாகும். இப்போ வந்து ஒரு உங்கள் ஆஃபீஸ்க்கோ உங்கள் ஃபேக்ட்ரிக்கோ ஒரு ஏசி போடுறீங்க, ஒரு எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பவர் பவர் பேக்கப் வாங்குறீங்கன்னா அதோடய எக்ஸ்பென்சஸ் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் நீங்கள் அதிகமாக வந்து பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட செலவுகள், உங்கள் பிஸ்னஸ் மாடியூலோட செலவுகள் என்னன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த செலவுகள் குறையும். செலவுகள் குறையிறதுன்றது பிகாம் இந்த அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் செலவுகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் வரவுகள் எழுதுவோம். நீங்கள் வந்து வரவுகளை எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் செலவுகளில் நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். ஸோ செலவுகளை வந்து நீங்கள் வந்து குறைச்சிங்கன்னா வருமானம் கம்மியாக இருந்தால் கூட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டூ மெனி ஆன்கோயிங் அசட்ஸ், தொடர்ச்சியான பல செலவுகளை வந்து நீங்கள் குறைச்சே ஆகணும். நாலாவது வந்து அன்சீன் ஆர் இடன் காஸ்ட், மறைந்திருக்கும் செலவுகள். அதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் காஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மெடிசன் பிஸ்னஸில் வந்து இவ்வளோக்கு வாங்குகிறோம் இவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்றது இல்லாமல் அந்த கெமிக்கலோட ரேட்டில் என்னெல்லாம் வந்து மாறுதல் வருதுன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு காய்கறி பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு லோடு வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து 70,000 ரூபாய்க்கு விற்கிறது ப்ராஃபிட் அப்படின்னு வந்து வச்சாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்காம அதுக்குள்ளே என்னெல்லாம் காஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அங்கே ஆட்கள் வச்சு ஏற்றணும், அவன் வந்து ஒரு நாள் 500 ரூபாய் கூலி வாங்குவான், ஒரு நாள் 700 ரூபாய் வாங்குவான். ஆள் இல்லாத போது திடீர்னு டீசல் விலை ஏறிச்சின்னு சொல்லிட்டு லாரி வந்து காஸ்ட் அவன் காஸ்ட்டை 30% இன்க்ரீஸ் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி இடன் காஸ்ட்டு, அப்புறம் இங்கே இறக்குற செலவுகள், திருப்பி அதை தேக்கி வைக்கும்போது எடுத்து வைக்கிற செலவுகள், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன வெஜிடபிள் டீலருக்கே வந்து இடன் காஸ்ட் நிறைய இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத செலவுகள் இருக்கும். சில்லற சில்லறையாக வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு 500 to 1,000 ரூபாய் வந்து அன்சீன் எக்ஸ்பென்சஸாக போயிடும். 100 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க, அதுவே 1,000 ரூபாய் ஆகிடும். ஆனால் மந்த்லி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் செலவுகள் வரும். ஸோ இந்த 30,000 ரூபா வந்து கடைசியாக பார்க்கும்போது தான் தெரியும் இவ்வளோ செலவாகிடுச்சான்ட்டு சொல்லிட்டு. அந்த மாதிரி அன்சீன் எக்ஸ்பென்சஸை நீங்கள் முன்னாடியே கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும் இவ்வளோ வரும்ன்ட்டு, அதில் என்னெல்லாம் குறைக்கணும் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து நாலாவது பாயிண்ட்டு. அஞ்சாவது வந்து ஃபீஸ் காம்படிஷன், கடுமையான போட்டி. இன்றைக்கி எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே கடுமையான போட்டி கண்டிப்பாக இருக்குது. ஒரு பொட்டி கடை வச்சிங்கன்னா கூட அந்த கடை நல்லா போச்சுன்னா, 3 மாதம் நல்லா போச்சுன்னா இப்போ அதை சுற்றி வந்து ஒரு 5-6 பொட்டி கடை வந்துடும்.
அப்புறமா வந்து இருக்கிற பிஸ்னஸும் போயிடும், அந்த அஞ்சாறு பேருக்குமே பிஸ்னஸ் இருக்காது. ஸோ இந்த காம்படிஷனை நீங்கள் இது பண்ணோன்னா உங்கள் காம்படிட்டர் எந்த மாதிரி இருக்காரு, அவங்கள விட நீங்கள் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் நீங்கள் எங்கே போய் எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் 6 மாதத்தில் அங்கே உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்துடுவான். நீங்கள் தான் முதல் ஆளாக ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உங்கள் பிஸ்னஸை பார்க்குறவன் ஓ இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணி ஒருத்தன் போட்டுருவான். ஸோ எல்லாரை விட நீங்கள் யூனிக்காக இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ப்ரைஸு, குவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். ப்ரைஸை கம்மியாகவும் கொடுத்துடக்கூடாது. அதுக்காக அந்த மாதிரி போட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா அவனும் கொடுப்பான், ரெண்டு பேரும் ஒரு டைமில் நஷ்டமாயிடுவீங்க. குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் எப்போவுமே ரொம்ப முக்கியம். இது இருந்ததுனாலே நீங்கள் சஸ்டெயின் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த காம்படிஷனை எப்படி வந்து சர்வை பண்ணலான்ட்டு அப்படி ஒரு காம்படிஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக யோசிக்கணும். நல்லா தான் போதே இந்த பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. திடீர்னு ஓவர் நைட்டில் உங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட்டு காம்படிட்டர் அங்கே வந்துடுவான். வந்தான்னா அவனை எப்படி சமாளிக்கிறது, நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுற டைம் பீரியட் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் குறையும். அதனால் நீங்கள் உங்கள் கடன் சுமைகள் ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபியர்ஸ் காம்படிஷன் ரொம்ப முக்கியம். 6வது, சந்தை விழிப்புணர்வு. சந்தை விழிப்புணர்வுன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ப்ராடக்டை நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முதல் விஷயம், மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் போகவே போகாது. இந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வெளிப்படுத்திக்கோங்க. இந்த குரூப்பில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 100-150 பேர் இருக்கீங்க. ஆனால் நீங்கள்லாம் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னே தெரியாது. நீங்கள் வந்து வீக்லி மீட்டிங் போட்டு பேசலாம், ஆனால் இந்த குரூப்பில் வீக்லி மீட்டிங் வராதவங்க கூட இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஒரு நான் வந்து இந்த தொழில் செய்கிறேன், இந்த ஏரியாவில் செய்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி என்னால் பண்ண முடியும், இந்தியா ஃபுல்லாக கொடுக்க முடியும், இல்லை இந்த ஏரியாவில் தான் என்னால் இந்த டிஸ்ட்ரிக்டில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெளிப்படுத்திக்கலாம். ஸோ இதில் இருக்கிற 150 பேரில் யாருக்குன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கும்போது டைரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது மூலமா உங்கள் பிஸ்னஸை வளர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங். இதை மாதிரி பல மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் டெக்னிக்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நாட்களில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங்க்கு பெரிய செலவு தேவையில்லை. இந்த மாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணால் நீங்கள் 1 டச்சிலே உலகத்துக்கே உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணலாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து விற்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேயே யார் டாப் மோஸ்ட் அந்த ப்ராடக்ட் ோட செல்லர்னு பார்க்கணும். இப்போ வந்து குமார் அவர்கள் வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர் எடுத்து போட்டார். அந்த ஹேண்ட் சானிடைசரில் இந்தியாவிலே யார் நம்பர் 1 அவர் சர்ச் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன ப்ராடக்ட்டு கொடுக்குறாங்க, அவங்க அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி ஒரே ஒரு ப்ராடக்டை வாங்கி சாம்பிள் பேக் வாங்கி அவங்க என்னெல்லாம் அதில் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அந்த இன்க்ரீடியன்ட் இந்தியாவில் எங்கெல்லாம் கிடைக்கிது, அவங்க ஏன் நம்பர் 1 இருக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க பிஸ்னஸ் மாடியூல் எப்படி இருக்குது, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி அவங்க எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, எப்படியெல்லாம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ப்ராடக்டை பற்றி, உங்கள் காம்படிட்டரை பற்றி, உங்கள் ஃபீல்டில் இருக்கிற நம்பர் 1 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்டை நீங்கள் மேலே கொண்டே வர முடியாது. ஸோ லேக் ஆஃப் மார்க்கெட் அவேர்னஸ், மார்க்கெட் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் மளிகை சாமான் வாங்குறாங்க, மாதம் ஒரு 2000-4000 ரூபாய்க்குன்னா அதில் எத்தனையோ ப்ராடக்ட் வருது. ஆச்சி மிளகாப்பொடி வருது, பூஸ்ட் வருது, பேஸ்ட் வருது. இந்த பூஸ்ட்டுக்கு யார், பூஸ்ட்டுன்றது ஒரு பேர், அந்த பூஸ்ட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு நீங்கள் போயிட்டு அதில் பின்னாடி மேனுஃபேக்சர்டு பை பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிட்டானியா வந்து யார் மேனுஃபேக்சர்னா பிரிட்டானியான்னு சொல்லுவாங்க, ஆனால் பூஸ்ட்டுக்கு யார் மேனுஃபேக்சர்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், ஆச்சி மசாலாவுக்கு வந்து யார் மேனுஃபேக்சர்னு போய் பாருங்கள். அட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அட்சன் தயிர் வாங்குகிறோம், அட்சன் தயிர் வந்து அட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸு. இதே தமிழ்நாட்டில் வந்து 1995 சும்மா வீட்டில் வந்து பால் தயிர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து இந்தியாவிலே லிஸ்டட் கம்பெனியாக அட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தயிர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அட்சன் ப்ராடக்ட் எப்படி மேலே வந்ததுன்னு சொல்லிட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் லேக் ஆஃப் மார்க்கெட் அவேர்னஸ். 7வது வந்து இன்கன்சிஸ்டன்சி, இதுதான் ஃபைனல். முரண்பாடான வருமானம், அதாச்சும் நிறைய பிஸ்னஸில் வந்து 1 மாதம் வருமானம் நிறைய இருக்கும், ரெவன்யூ நிறைய இருக்கும், டர்ன் ஓவர்ஸ் நிறைய இருக்கும், 1 மாதம் ஒன்றுமே இருக்காது. கேட்டால் சிம்பிளாக பிஸ்னஸ் டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்பு.
நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு பிளானிங் வச்சுக்கணும், ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இந்த மாதம் வந்து 30ஆம் தேதி முடியுது ஏப்ரல் மாதம்னா, நீங்கள் 25ஆம் தேதி அடுத்த மாதத்துக்கான டார்கெட்டை போட்டிருக்கணும். அடுத்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு ஒரு க்ரியேட்டிவ் கால்குலேஷன் வச்சுருக்கணும், உங்களுக்கு ஒரு அஜெண்டாக வச்சுக்கணும். அடுத்த மாதம் பிஸ்னஸ் இருக்காதுப்பா அப்படின்னா, பிஸ்னஸ் இல்லைனாலும் இந்த மாதம் நான் வந்து 30,000 ரூபாய் வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், ஒரு ரொம்ப குறு தொழிலில், இல்லை 3 லட்சரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், அடுத்த மாதம் பிஸ்னஸ் இருக்காது 50,000 கூட வராதுன்னா, அதை எப்படியாவது 1.5 லட்சமாவது நான் டேர்ன் ஓவர் காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் 25ஆம் தேதி ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து கிரெடிட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, 90% கிரெடிட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் அந்த கிரெடிட்டில் கட்டினது வாங்கினதுக்கு பேமெண்ட் வரணும். நம்ம யார் கிரெடிட்டில் குத்தமோ அந்த பேமெண்ட் வரணும். இந்த கொரோனாவினால பாதிப்புகள் இருக்கிறதுனால பேமெண்ட் தள்ளி வரும். பேமெண்ட் தள்ளி வந்தால் நம்ம பேமெண்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, நம்ம யார்கிட்ட பேமெண்ட் தரணுமோ அவங்ககிட்ட என்ன பேசுறது, இதெல்லாம் நீங்கள் 25ஆம் தேதியே பிளான் பண்ணிக்கணும். ஃபோன் கால் வரும்போது, பேமெண்ட் கேட்டு ஃபோன் கால் வரும்போது தான் நீங்கள் வந்து அதை யோசிச்சிங்கன்னா நடக்காது. முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வச்சா தான் பண்ணணும். ஸோ முரண்பாடான வருமானம், வருமானம் ஏறி இறங்கும் ஏறி இறங்கும். ஸோ அதுக்கு நடுவில் உங்களை சஸ்டைனபிளாக ஒரு லைனை போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும்னா அதுக்கு உண்டான வழி செஞ்சுக்கணும். நீங்கள் திட்டமிடுதல் வேண்டும். ஸோ இன்கன்சிஸ்டன்சி வருமானம் எல்லா தொழிலுமே இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் 7 பிரச்சனை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேனானும் எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் நான் திருத்திக்க முடியும். இது வந்து ஜேசன்றவரோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிமட்டத்துலேருந்து மேலே ஜெயித்தவரோட சில வரிகள் இது. அவர் சொன்ன 7 பாயிண்ட்டு, இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் ஓவர் கம் பண்ணால் ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டைமில் உங்களால் பண்ண முடியும்ட்டு. இதில் என்னோட கருத்துன்றது எதுவும் இல்லை, சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஸோ இது எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.